கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு நேர்ந்த கொடுமை, உயிர் பறிபோன பரிதாபம். நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்து போய்விட்டது. யாரும் அரசியல் செய்யாதீங்க, தவறாக எதையும் திரித்து சொல்லாதீங்க. அந்த மாணவி உயிர் எழுந்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, வலி நிறைந்ததாக இருக்கிறது. அந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறோம். அதோட அந்த கால்பந்தாட்ட வீராங்கனையுடைய அண்ணன்கள் 3 பேர் இருக்கிறாங்க, தகுதிக்கு அடிப்படையில் ஒரு நல்ல வேலை ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் வந்து அறிவுறுத்திருக்கின்றார். இது கவனக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக்சிடென்ட்லி அப்படின்னு கொண்டு வருகின்றார் அமைச்சர். தவறான கருத்து எதையும் பரப்பாதீங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டார். ஆனால் அவங்க பெற்றோரை பொறுத்த வரைக்கும் தவறான சிகிச்சையின் மூலமாகத்தான் என்னுடைய மகள் உயிரிழந்திருக்கின்றாள். அவள் எப்படிலாம் கால்பந்து ஆடுவா தெரியுமா, எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவா தெரியுமா அப்படின்னு தவறான சிகிச்சை மூலமாக கொன்னுட்டீங்களே அப்படின்னு அந்த பெற்றோர் கதறுகின்றார்கள். அமைச்சர் சொல்ற மாதிரி கவனக்குறைவா அல்லது தவறான சிகிச்சையா என்ன நடந்தது உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சோழன் 360. நான் உங்கள் 8 சோழன். பிரியாவுக்கு 17 வயதுதான். அங்க அப்பா ரவிக்குமார். ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் தான், அவ பிரியா மட்டும்தான். அவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. சோ ஒரு பெண் என்றால் எந்த அளவுக்கு செல்லமா வளர்ப்பாங்கன்னு பாருங்க. அதனால சிறு வயதில் இருந்து கால்பந்தாட்டம் என்றால் இந்த பெண்ணுக்கு உயிர். சரி, குழந்தை ஆசைப்படுது விளையாட்டும் அப்படின்றதுக்காக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்கி கொடுத்து அவளும் விளையாட்டில் சோடை போலிங்க, தமிழ்நாட்டு அளவில் விளையாடி, தேசிய அளவில் விளையாடி, தமிழ்நாட்டையும் தாண்டி குஜராத் டீமுக்காக விளையாடி தங்கமெல்லாம் வென்று காட்டியிருக்கின்றால் இந்த பிரியா. இந்த குழந்தையினுடைய சாதனையை நினைக்கும் போது நமக்கு இறந்து விட்டால் என்று சொல்கின்ற போது நம்பவே முடியல. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, கவனக்குறைவால் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர் பொறுத்த வரைக்கும் தவறான சிகிச்சை என்று சொல்றாங்க. சரி, கவனக்குறைவு என்றால் என்னங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு ஆர்த்தோடாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தசை நார் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. லேசர் கோப்பிகளை தான், அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிந்த பிறகு கட்டு போடுகின்ற பொழுதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக கட்டு போட்டுட்டாங்க. ரத்தம் முட்டிக்கு கீழே போகாம காலானது அழுகி போயிடுச்சு. ஸோ அதனால தான் காலில் வலி தொடர்ந்து இருந்திருக்கிறது, அதோட காலும் வீக்கமாக இருந்திருக்குது. அதை தெரிந்து கொண்டு தான் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு அதற்கு பிறகு பிரியாவை கொண்டு வந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வருகின்ற போது பிரியாவருடைய உடல்நிலையானது ரொம்ப மோசமடைந்திருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம அமைச்சர் அவர்கள் சொல்றார். சிகிச்சையெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க, ஆனால் ஆபரேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு கட்டுப்போடுதல் தான் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிறார். அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்க, மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துகின்றேன், தவறான சிகிச்சைன்றாங்க. கட்டு போடுறது சிகிச்சையில் வராதா, ஊசி போடுறது மட்டும்தான் சிகிச்சையா? ஸோ புண்ணை தொடச்சி மருந்து போடுறதுலாம் சிகிச்சையில் வராதா? ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக தையல் போடணும், அந்த தையலும் சிகிச்சையில் தான் வரும். தையல் போட்ட பிறகு மேலே மாவு கட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் சிகிச்சையில் தான் வரும். ஸோ கட்டு போட்டதும் சிகிச்சை தான் என்பது மருத்துவ அமைச்சருக்கு தெரியாதா? ஆனால் கவனக்குறைவு என்று கடந்து போவதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சாதாரண படிக்காத பெற்றோர்களே வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு என்பதற்கும் தவறான சிகிச்சை என்ன என்பதற்கும் சுட்டி காட்டுறாங்க. அதில் இன்னொரு கொடுமை நடந்திருக்கு, என்ன தெரியுமா? இந்த பிரியா தான் கால்பந்தில் வெறியாக இருப்பாங்களே, அப்படி ஒரு விளையாட்டில் கலந்துக்கிட்டு விளையாடும் பொழுது அவங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே, கீழே விழுறது, காயம் அடைவது, இந்த மாதிரி தசை பிடிப்பது எல்லாம் சகஜம்தான். அதுலேயும் ஃபுட்பால் போன்ற ஒரு விளையாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் விளையாடினா 100 கலோரி வந்து ஆனது பர்ன் ஆகுமா, இளைஞராக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும். அவ்வளோ செலவழித்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டில் கீழே விழுகின்ற போது காயம் ஏற்படும். அப்படி தான் பிரியா பல முறை விழுந்திருக்காங்க, பல முறை இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இப்போவும் தசை பிடிப்பு தான் என்று சொல்லி அவங்களும் 2 நாள் வீட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் வலி அதிகரித்திருக்குது, வீக்கமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சரி, என்னடா இது இப்படியே தொடருதே அப்படின்னு பிரியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பரிசோதித்திருக்காங்க. பரிசோதித்திருக்கின்ற பொழுது அங்கே மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, இது தசை பிடிப்பெல்லாம் இல்லைம்மா, தசை நார் ஆனது முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் விலகி இருக்கு, அதனால் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் போதும், அதாவது தசைநார் அறுவை சிகிச்சை, அது லேசர்லேயே பண்ணிடுவாங்களாம்.
ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும், பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் விளையாட்டு வீராங்கனைக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே தான் எல்லா பரிசோதனையும் பண்ணோம், அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இந்த பிரியாவுடைய பெற்றோர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இருக்கின்ற சில மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, பிரியா உங்களுடைய சர்க்கிள் ஆனது ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு பக்கத்தில் வரல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வேசர் பாடி உங்கள் வீடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இதை விட பெட்டரான மருத்துவமனை இருக்குது, பெரியார் புறநோயாளி மருத்துவமனை என்று சொல்கிறாங்க, நம்ம முதலமைச்சருடைய தொகுதியில் இருக்குதான். ஸோ அந்த மருத்துவமனையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா அதுவும் அரசு மருத்துவமனை தான். அதே மாதிரி ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையும் அரசு மருத்துவமனை தான். இந்த அரசு மருத்துவமனையில் எதற்காக வியாசர் பாடியானது இந்த சர்க்கிளில் வரல, அந்த சர்க்கிளில் போய் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே பெரிய மருத்துவமனையாக இருக்கின்ற ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணிக்காமல் குளத்தூரில் இருக்கின்ற ஒரு பெரம்பூர் மருத்துவமனைக்கு எதற்காக அனுப்பி வச்சாங்க என்று தெரியல, அனுப்பி வச்சவங்க யாருன்னு தெரியல. அங்கே போனவங்க இதே தான் கதையை சொல்லியிருக்காங்க பிரியாவுடைய அண்ணன்கிட்ட, உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் நடந்து வராங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் தான், லேசர் சிகிச்சை தான், சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னவங்க நாலு மணி நேரம் ஆகியும் சிகிச்சையை முடிக்கல, கடைசியில் பெரிய மாவுக்கட்டு போட்டு படுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாவுக்கட்டும் சிகிச்சையில் தான் வரும் என்பதை புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி லேசர் கோப்பியை அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு அவங்க மாவுக்கட்டு போட்டது ரத்த ஓட்டத்தை தடை செய்து நாளுக்கு நாள் காற்றோட்டம் இல்லாத காரணத்தாலும் காலானது அழுகி இருக்குது. ஸோ என்னடா சின்னதாக தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, வலி இருந்துக்கிட்டே இருக்குது, காலும் வீக்கம் குறையில அப்படின்னு பிரியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சிருக்காங்க. திடீர்னு உடல்நிலை வந்து ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு, இங்கிருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு குளத்தூர் மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு போயிடுமா அப்படின்னு அங்கிருந்து தூக்கி இங்கே அனுப்பியிருக்காங்க. இங்கே வந்ததும் டாக்டர்கள் பரிசோதித்திருக்காங்க, டாக்டர்கள் பரிசோதித்த பிறகு தான் தெரிகிறது ரத்த ஓட்டம் போகாதனால முட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால் அழுகி போயிருக்கிறது, உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா காலை அகற்ற வேண்டும், காலை அகற்றினால்தான் காப்பாற்ற முடியும், இல்லைனா ரத்தத்தில் சீழ்வு சதை சிதைவுகள் எல்லாம் கலந்துவிடும், அதற்கு பிறகு இரத்தத்தை சுத்தம் செய்கின்ற கல்லீராக இருந்தாலும் சரி கணையமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி குளுக்கோஸ் ஃபில்டர் பண்ணுகின்ற சிறுநீரகமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று ஒன்றா சீழந்து வந்துடும், அதனால் உடல் உறுப்புகள் சீழந்தால் உயிர் காப்பாற்றுவது முடியாததாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை அகற்றியிருக்காங்க. சின்ன சதை பிடிப்புன்னு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு பாருங்க, அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் சின்ன சதை பிடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை அகற்றுவதற்கு முன்பாகவும் அவங்க உயிர் பிரிவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பாகவும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இந்த கால் வலியானது என்னை ஃபுட்பாலிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது, மீண்டு வருவேன், சிங்கம் போல விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால கனவை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வந்த உடனே காலை அகற்றியிருக்கின்றார்கள், பிறகு உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மோசமடைந்திருக்கிறது, ஐசியூவில் வச்சுருக்காங்க, ஐசியூவில் யாரையுமே அனுமதிக்கலை, கடைசியில் இன்று காலை 7:15 உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தவறான மருத்துவ சிகிச்சை மூலமாக ஒரு பெண்ணினுடைய உயிர் போயிருக்கிறது, ஆனால் கவனக்குறைவு என்று சொல்கிறார். கேட்டால் அந்த மருத்துவர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதோட கிரிமினல் நடவடிக்கையும் காவல்துறையானது எடுக்கப் போகிறது, அதை தாண்டி அவங்க என்ன சிகிச்சை அளித்தார்கள் என்பதை பற்றியான முழு விவரம் கேட்டு அலசி ஆராய்வோம். அதை தாண்டி ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இருந்து பிரியாவை எதற்காக வந்து பெரம்பூர் மருத்துவமனைக்கு போக சொன்னாங்க, யார் சொன்னாங்க, அதையும் விசாரணை நடத்த போகிறோம். அதனால் காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முழு கட்டுப்பாட்டில் போயாச்சு இந்த வழக்கு, அதனால் தவறாக எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெண்ணுடைய எதிர்காலம் நாசம் ஆகிவிட்டது, ஒரே குழந்தை இருந்தது இறந்து போய்விட்டது அப்படின்னா அந்த பெற்றோர் கதறுகின்ற பொழுது வெளியிலிருந்துலாம் மருந்து வாங்கின சொன்னாங்களே, என்ன சொல்லியிருக்காங்க, வெளியிலிருந்துலாம் மருந்து வாங்கின சொன்னாங்களே, அப்படிலாம் வாங்கி வந்து கொடுத்தனே அப்படின்னு அந்த பெற்றோர் சொல்லி அழுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற திமுக காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோரை மிரட்டுகின்றார்கள். ஸோ அந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் இருந்தது ஒரு பொண்ணு போயிடுச்சு, நான் அரசியல் பண்ணி என்ன பிடுங்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த பிஜேபியிலிருந்து அமர் பிரசாத் அவர்கள் போய் மாணவி உயிரிழந்ததுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வருகின்ற போது சொல்வார், மருந்து தட்டுப்பாடும் அதே மாதிரி மருத்துவர்கள் தட்டுப்பாடும் எக்கச்சக்கமாக இருக்கிறது, மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்குறாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். இது முதலமைச்சர் அவர்கள் வந்து சிறப்பு கவனம் செலுத்தணும். உலகத்தில் இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மருத்துவம் பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு நேர்ந்த கொடுமையை நாம் என்னன்னு சொல்கிறது. இந்த காலை அகற்றினாங்க தெரியுமா, அதற்கு பிறகு தான் உயிர் போச்சு, நாங்கள் செஞ்ச ஆப்ரேஷனால் உயிர் போகலை அப்படின்னு பெரம்பூர் மருத்துவமனை சொல்லுவதும், இல்லை நீங்கள் நீண்ட நாள் தவறான சிகிச்சை தந்தீங்க அதனால தான் உயிரிழந்து விட்டாங்க அப்படின்னு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை சொல்வதும், யார் சொல்வது உண்மை என்று தெரியாமல் பெற்றோர்கள் குழம்புவதும், மாணவி மரணம் அடைந்து விட்ட பிறகு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் எல்லாம், அந்த பெண்ணுடன் படித்த மாணவிகள் எல்லாம் அங்கே வந்து இவ காயம் பெற்றிருக்கின்ற போது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம், அங்கே முறையாக சிகிச்சை அளிக்கலை, உள்ளே போனால் பணம், வெளியே வந்தால் பணம், ஸோ ஒரு அஜாக்கிரதை. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நேர்மையாக கிடையாது, சுத்தமாக கிடையாது, எப்பா பிச்சு உதறாங்க. இங்கே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்து போச்சு, இனி யாருக்கும் நிகழக்கூடாது, அதனால் அந்த ரெண்டு மருத்துவர்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதை விட கொலை குற்றவாளி என்று சொல்லி கைது பண்ணணும், அப்போ தான் இந்த மாதிரி தவறான சிகிச்சை அளிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடமாக அமையும் என்று போராட்டமே நடத்துகிறாங்க. பிரத பரிசோதனை செய்து உடலை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு கூட அங்கிருக்கின்ற மாணவர்கள் விடலை. தயவு செய்து எல்லா அரசியல்வாதிகளும் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இனிமே வந்து அரசு மருத்துவமனைக்கு நம்பிக்கையுடன் வந்து மருத்துவம் பார்ப்பதுக்கு யார் வருவாங்க? ஸோ ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு இந்த மாதிரி நடந்தால் சாமானிய மக்கள் எப்படி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்புவான்? உண்மையாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே வந்து மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, இது அங்கே வாங்கிக்கோ, இது இங்கே வாங்கிக்கோ, இப்படி தான் லிஸ்ட் இருக்குது. அப்படியே கொஞ்சம் எம்மா ஏதாவது பாருமா அப்படின்னு சொன்னால், என்ன ஒரு 50 வெட்டு, என்ன ஒரு 100 வெட்டு, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லா மருத்துவமனையிலும் இருக்குது. சும்மா சுகர் செக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானும் என் மனைவியும் போனோம், என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன். அப்படி போகும்பொழுது சுகர்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரிப்போர்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ரெண்டுமே நார்மலாக தாங்க இருக்குது, சுகர் 120 வரைக்கும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதை மறந்துடுவீங்கன்னா உங்கள் கையில் ஒன்றா எழுதிட்டுமா? இப்படி அரசு மருத்துவமனை, அதுவும் மாவட்ட மருத்துவமனை, ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அரசு மருத்துவமனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் குறைந்து போய்விட்டு கிடக்கிறது. கடந்த ஆட்சியை குறை சொல்லலாம், ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க என்ற கேள்வியானது மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. அநியாயமாக ஒரு உயிர் போச்சா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். இனிமே என்ன விசாரணை நடத்தி யாரை உள்ள தூக்கி போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த பெண்ணுக்கு இதனால தான் மரணம் நடந்தது என்று உண்மையை கண்டுபிடித்து இனிமே இந்த மாதிரி நடக்காது என்று உறுதியளிக்க போகிறீங்களா? இல்லை இந்த பெண் இதனால தான் உயிரிழந்தால் என்று உண்மையை சொல்ல போகிறீங்களா? உண்மையை சொல்கிறவனை கூட தான் ஊடகத்தில் மிரட்டுறீங்களே. நாம் பல முறை வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஊடகங்கள் உண்மையை சொல்லுகின்ற போது தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு வீடியோ தரேன் பாருங்கள், அதில் ஊடகத்தை வந்து கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு இருப்பார், உண்மையை சொல்லுங்க மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் ஊடகமானது பிரியாவுடைய மரணத்தை மீண்டும் வெளியே கொண்டு வரணும் என்றது, எதனால் இது நடந்தது என்று அழித்தட்டு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசு மருத்துவமனை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஊடகங்கள் தருகின்ற விழிப்புணர்வு மட்டும்தான் பொதுமக்களை பயத்திலிருந்து விடுவிக்கும் என்பது நம்முடைய கருத்து. பிஞ்சு தளிர் இன்றைக்கு கருகி போனதுக்கு காரணம் இவர் அவருன்னு குற்றச்சாட்டு வைக்காம உரிய காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களை களைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணிவான வேண்டுகோள். என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.